வெல்கம் டு மை மல்டிப்ளெக்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது திட்டம் இரண்டு பிளான் பி படத்தோடைய கதையை பற்றி தான். படத்தோடைய கதை என்னென்னு பார்த்தோன்னா, படத்தோட ஆரம்ப காட்சியிலேயே வந்து ஹீரோயின் தன்னுடைய ஊருக்கு ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு பஸ்ஸில் கிளம்பி போகிறாங்க. அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவை மீட் பண்ணுறாங்க. அப்படி மீட் பண்ணி ரெண்டு பேரும் பேசுகிறாங்க, கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹீரோ வந்து கிளம்பி போயிடுறான். கிளம்பி போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போயிடுறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு போலீஸாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஸ்கூல் ஃப்ரெண்டாக வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்கள பார்க்க போகலாமே அப்படின்ட்டு வந்து இவங்க யோசிக்கிறாங்க. இந்த யோசிச்சுட்ருக்க சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கிட்டேருந்து இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிளம்பி போகிறாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க அவர் சொல்கிறாரு, அந்த பொண்ணோட ஹஸ்பண்டு, என்னென்னா இந்த மாதிரி பொண்ணு வந்து என்னோடய ஒய்ஃப் காணாமல் போயிட்டாங்க போயிட்டு ஒரு ரெண்டு நாள் ஆகுது, என்னாச்சு ஏதாச்சுங்கிறது எனக்கு எதுவும் தெரியல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் வந்து கண்டுபிடிக்கணும், நீங்கள் ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டு, இன்னொன்று ஆஸ் அ காப், அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை விசாரிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், இன்னொன்று உங்கள்கிட்ட சொன்னால் நல்லாயிருக்குன்றத மாதிரி தான் நான் சொன்னேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ இவங்க வந்து இது விஷயமா வந்து விசாரிச்சுட்ருக்கும்போது தான் வந்து இடையில ஒரு காட்டு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் ஒன்று எரிஞ்சு போய் கிடக்குது. ஸோ அந்த கார் எரிஞ்சு போய் கிடக்கும்போது வந்து இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, கார் ஒன்று எரிஞ்சு போயிருக்குது. இந்த சமயத்தில் வந்து அந்த கேஸை வந்து விசாரிச்சுட்ருக்காங்க போலீஸு. அப்போ வந்து இது யார் என்ன ஏதுங்கிறத கண்டுபிடிச்சிங்களா அப்படின்ட்டு இவங்க வந்து போலீஸ்கிட்ட கேட்குறாங்க. அப்போ விசாரிச்சுட்ருக்கோம் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது டாக்டர் ரிப்போர்ட்டும் வந்துடுது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா இது அந்த காணாமல் போன பொண்ணு, அந்த பொண்ணு பேர் சூர்யா, இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க, வெரிஃபை பண்ணிடுறாங்க, ரிப்போர்ட்ஸும் வந்துடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ரொம்ப அதிர்ந்தே போயிடுறாங்க, ஐஸ்வர்யா ராஜேஷ். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்பில் வந்து இன்னொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மர்டர் ஒன்று நடந்துருது. அந்த ஒரு பொண்ணை வந்து நைட்டு யாரோ ஒருத்தங்க வந்து அடையாளம் தெரியாத நம்பர் ஒருத்தர் அடித்து கொண்டுடுறாங்க. ஸோ இந்த கேஸும் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. அப்போது அந்த கேஸை விசாரிச்சுட்ருக்கும்போது தான் வந்து போலீஸ்காரங்க சொல்கிறாங்க, இந்த பொண்ணை பற்றி விசாரிக்கும்போது இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் வந்து லவ் பண்ணி காட்டி விட்டு ஏமாத்திடுச்சு. ஸோ அப்படி தான் சொல்கிறாங்க. அந்த அஞ்சு பேர் நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கும்போது அதில் சில நம்பர் ஸ்விட்ச் ஆஃபு, அவுட் ஆஃப் ரீச்சபிள் இப்படிலாம் வரும்போது இதில் இருக்கிற ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா விசாரித்து பார்க்கும்போது அவன் பேர் பரணி, அவன் வந்து கும்பகோணத்தில் இருக்கிறான். அங்கே கும்பகோணத்தில் வந்து கும்பகோணம் பக்கத்தில் கடலூரில் இருக்கிறான், பட் கும்பகோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா செயின்ட் ஜோசப் காலேஜுங்கிறதுல படிச்சிருக்கிறான் அப்படின்ற மாதிரி டீடைல்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ ஐஸ்வர்ய ராஜேஷ் சொல்கிறாங்க, அந்த காலேஜில் தான் வந்து சூர்யாவும் படித்தா, ஸோ இதுலேயே ஒரு சிங்க் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, சரி திரும்ப காணாமல் போன பொண்ணு அதாவது இறந்து போயிட்டதான் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த வீட்டில் போயிட்டு திரும்ப தேடி பார்க்குறாங்க. தேடி பார்க்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒருத்தன் தப்பிச்சு போகிறத கவனிக்கிறாங்க. அப்போ அவனை ஃபாலோ பண்ணி ட்ராப் பண்ணி போகும்போது அவனை பிடிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்தில் அவனை ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் அடி அடின்னு அடித்து வெளுத்து வாங்குறாங்க. அதுக்கப்புறமா அவன்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீ யார், எதுக்கு வந்த, என்ன பண்ண அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது தான் அவன் சொல்கிறான், இந்த மாதிரி வந்து என்னை வந்து நான் ப்ளஸ் ஒன் 11th படிக்கும்போது வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணும் என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவன் என்னை ஏமாத்திட்டா, அவளுக்கு அது டைம் பாஸ் ஆகி போச்சு. ஸோ அவளை அதுக்கப்புறமா தான் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது நான் சூர்யாங்கிற பொண்ணை பார்த்தேன். பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு எனக்கும் நல்ல ஒரு பழக்கம் வந்தது, அதுக்கப்புறம் ரொம்பவே நெருங்கிட்டோம். அதுக்கப்புறமா அந்த பொண்ணை வந்து நான் ரொம்ப உயிர்வீராக லவ் பண்ணேன், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு ஏமாத்திட்டா அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவளை திரும்ப கொள்றதுக்கு தான் அந்த வீட்டுக்கு போனேன், அப்போ தான் நீங்கள் பிடிச்சிட்டிங்க, ஆனால் நான் கொல்லலை அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ நீ கொல்லலையா அப்படின்ட்டு எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. அப்போது இப்படி நூல் பிடிச்சிட்டு போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் ஒன்று, அந்த வீட்டில் நான் திரும்ப தேடி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் ஒருத்தனை பார்த்தேன், அவனை கொல்றது அந்த பொண்ணை கொல்றதுக்காக போகும்போது அந்த பையன் என்னை தடுத்து நிறுத்திட்டான், என்னை அடித்தான். அப்போ நான் அவன் அங்கேருந்து தப்பிச்சு நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பையன் யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இவங்க போலீஸ் தரப்பில் யோசிக்கிறாங்க, நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி பண்ணிகிட்ருக்க சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இடையில இன்னும் சில விஷயங்கள்லாம் கேதர் பண்ணுறாங்க, கொள்கிறாங்க. இதுக்கு மத்தியில் இந்த பஸ்ஸில் மீட் பண்ண ஹீரோ இடையிலேயே ஹீரோ கூடயே ட்ராவல் ஆகிறாரு, நிறைய பேசுகிறாரு, கொள்கிறாரு, நான் வந்து ஹீரோ ஆகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன், அதனால் வந்து பார்த்திங்கன்னா சில படத்தில் போலீஸ் மேனரிசம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து நான் இங்கே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோயின் ஸ்டேஷனாக இருக்கிற அதே ஸ்டேஷனுக்கு வந்து
அப்படியே கூடமாட அப்படியே ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாரு கொள்கிறாரு. அப்படியே ஸோ அண்ட் ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ ஹீரோட கேரக்டர் கொஞ்சம் கம்மியாக தான் காட்டுறாங்க. இவங்க ஹீரோயினும் ஹீரோவும் அங்கங்கே பேசுகிறாங்க கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா லிப்லாக் பண்ணிக்கிறாங்க ஒரு டீப்பஸ்ட் கான்வர்சேஷனுக்கு அப்புறமா. ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே போயிட்டுருக்குது அப்படின்ட்டுலாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது தான் தெரிய வருது. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடுத்த ரிப்போர்ட்டே வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து போலியானது அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அதுக்கப்புறமா அந்த ரிப்போர்ட்டை கொடுத்த டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி பார்க்கும்போது அவர் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி என்னோடய ஒய்ஃபை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அவங்கள காப்பாற்றி காரில் கூட்டிகிட்டு போனது இவர் தான் அப்படின்ட்டு இந்த காணாமல் போன பொண்ணு சூர்யா அந்த பொண்ணோட ஹஸ்பண்டை சொல்கிறாரு. ஸோ அவருக்கு ஒரு சின்ன ஃபேவர்னு வந்து என்கிட்ட கேட்டார், அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். ஸோ அப்படி பண்ணது தான் இது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட ஹஸ்பண்டே வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க ஹீரோயின். அப்படி அரெஸ்ட் பண்ணும்போது வந்து சொல்கிறாங்க, ஆனால் அவர் சொல்கிறாரு இல்லை என்கிட்ட ஒரு 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்க பேசுகிறாரு. அப்போ பேசும்போது பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த சூர்யா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் மேரேஜ் ஆனதுலேருந்தே ஒன்றும் சேரவே இல்லை, எப்போ ட்ரை பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா அவன் அதுக்கு எதிராகவே வந்து செயல்படுவாள். அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தேன் அவன் வந்து ஒரு பையன் பேரில் வந்து ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணிகிட்டு இருந்தா. இதெல்லாம் ஏன் என்னன்னு கேட்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவள் எனக்கு உன பிடிக்கல, கட்டாயப்படுத்தி தான் வந்து என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க, எனக்கு இதிலெல்லாம் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி ஓன அழுதா அப்படின்லாம் சொல்லும்போது சொல்கிறா. அதுக்கப்புறம் வந்து சரி அப்போ அவள் எங்கே தான் இருக்கிறா, என்ன தான் இப்போ உயிரோடு இருக்காளா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அவள் இருக்கிறா ஆனால் அவள் வாழறதுக்கு, ஏன்னா அவள் இன்னொருத்தனை வந்து லவ் பண்ணுறதாகவும் சொன்னதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் நீங்களே சேர்ந்து வாழுங்க அதுக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் தான் வந்து அதாவது அந்த பொண்ணோட அம்மா அப்பாவும் தேடி வரக்கூடாது, அதே சமயத்தில் அவளும் போயிட்டு எங்கேயாவது வாழணும் அப்படின்ற மாதிரி நான் தான் முடிவு பண்ணேன். அதுக்கு நான் தான் யோசித்தேன் ஒரு ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவ வந்து மாடலிங் பண்ணுற மாதிரி நான் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அவங்களுக்கு தெரியப்படுத்தினேன். அப்போ அவங்க பொண்ணோட அப்பா அம்மா பார்த்துட்டு ரொம்ப கத்துனாங்க, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி கத்திட்டு அவங்க அதுக்கப்புறம் வரவேல வீட்டு பக்கமே நானும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் அனுப்பி வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. அப்போது இதுக்கு இடையில வந்து உங்களுக்கு கால் பண்ணலையா, இல்லை உங்களுக்கு வந்து எந்த ஒரு தகவலும் வரலையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு பண்ணால், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நேற்று கூட ஒரு அனானிமஸ் மெயில் வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த மெயிலை வந்து வீடியோ மெயிலை காட்டுறாரு. காட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து இன்னொருத்தர் கூட நின்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கு, என்னென்னா இப்போ நாங்கள் வந்து சந்தோஷமாக தான் இருக்கிறோம், நான் எங்களை யாரும் தேட வேணாம், இது உங்களுக்கு மட்டும் தெரியட்டும்னு நான் இந்த வீடியோ அனுப்பியிருக்கிறேன் அப்படின்ட்டு இந்த காணாமல் போன பொண்ணு சூர்யா இன்னொரு பையன் கூட நின்று ஒரு வீடியோ எடுத்து அனுப்பின மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஷாக் ஆகிட்டு, ஓ அப்படியா, சரி பொண்ணு வந்து தனியாக எங்கேயோ சந்தோஷமாக தான் இருக்கிறா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா தான் என்னன்ட்டு இந்த விஷயத்தில் தேடிக்கிட்டே போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் சில பல சந்தேகங்கள்லாம் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு வருது. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து அவர் சொல்கிறாரு, உண்மையிலே நாங்கள் தான் கொண்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த கேஸ் விஷயமா வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு அதாவது சூர்யா வந்து பார்த்திங்கன்னா தன்னோட மொபைல்லேருந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு, நீ கிளம்பி வா நான் உன்னை பார்க்கணும், பாண்டிச்சேரிக்கு வா, அங்கே வா நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ்லாம் வருது. அப்போது அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீரோவும் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் கூட ட்ராவல் பண்ணி வராரு, ஆஸ் ஆக்டராக ட்ரை பண்ணிங்கிற ஹீரோ அவரும் கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது அவரும் வந்து கூடவே நானும் வருவேன் நானும் வருவேன்னு சொல்லி அடம்பிடிச்சு காரில் ஏறி வந்துடுறாரு பாண்டிச்சேரிக்கு. ஸோ இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது, வாய்ஸ் மெசேஜ் கூட இருக்க போலீஸ்காரங்க அனுப்பியிருக்காரு, மேடம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட இருக்க யாருமே சரி கிடையாது, அதுலேயும் குறிப்பாக வந்து நீங்கள் உங்கள் கூட இருக்கிற அர்ஜுன் அதாவது ஹீரோ அவர் வந்து அவர் ரொம்ப அவன் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஐடென்டிட்டி எதுவுமே யூஸ் பண்ணல, அவன் இன்னொருத்தரோட ஐடென்டிட்டியில் வாழ்ந்துட்டுருக்கிறான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க, இங்கே யாருமே வந்து சரி கிடையாது, டாக்டர் போலீஸ் எல்லாருமே வந்து இவங்களுக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்ட்டு அவன் சொல்லிடுறான். ஸோ அதுக்கப்புறமா இவங்க ரொம்ப அதிர்ந்து போயிடுறாங்க. அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போன சூர்யாவோட ஹஸ்பண்டு அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நாங்கள் தான் கொண்டுட்டோம் அப்படின்ட்டு அவர் சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அப்போது ஹீரோயின் வந்து ரொம்பவே அதிர்ந்து போயிடுறாங்க. அதிர்ந்து போயிட்டு எதுக்காகடா கொண்டீங்க என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் வந்து அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவள் பிடிக்கலை பிடிக்கலைன்னு சொன்னால் நான் வேறு யாரு கூடயே அனுப்பி வச்சலாம் தான் பார்த்தேன் அவளுக்கு பிடிச்சவங்க கூடிய, ஆனால் அவள் சொல்லக்கூடிய விஷயமே வேற ஆயிடுச்சு, ஏன்னா அவள் வந்து மனசால் வெளியில் தான் பார்க்கறதுக்கு அவள் பொண்ணு, பட் உள்ள மனசாலையும் உடம்பாலையும் வந்து பார்த்திங்கன்னா அவள் ஒரு ஆம்பளையாக வாழ்ந்துட்டுருக்கிறாள், ஒரு பையனாக மாறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறாள்.
ஸோ இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீ என்ன திரும்ப இன்னொரு கதை கதை ஒன்று சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இது கதையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் விட்ட இடத்துல வந்து ஹீரோ அந்த அர்ஜுனுங்கிற பையன் வந்து ஆரம்பிக்கிறான். ஆமாம், உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அப்போ அவன் எப்படி ஆரம்பிக்கிறான்னா, இந்த காணாமல் போன பொண்ணு சூர்யாவோட மொபைல் இருக்குது, அந்த மொபைலில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் அந்த பொண்ணால் மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும். அப்போ ஹீரோ வந்து அதை ஓப்பன் பண்ணி காட்டுறான். அப்போ ஹீரோயின் வந்து அதிர்ந்து போயிடுறான். ஏன்னா இவன் அப்போ இவன் யார் அப்படின்னு யோசிக்கும்போது அவன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னென்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனசாலையும் உடம்பாலையும் ரொம்பவே செத்து போயிருந்தேன். அந்த சமயத்தில் பொண்ணை என்னால் வந்து மற்றவங்க கண்ணுக்கு தான் நான் பொண்ணு, ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆம்பளையாக தான் வாழ்ந்துட்டுருந்தேன். ஒரு ஆம்பளை பையன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஆம்பளை பசங்களோட விளையாடிட்டு இப்படிலாம் இருக்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் இது வந்து இதை பற்றி நான் வீட்டில் சொல்லும்போது எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாக்கிட்ட சொல்லிட்டாங்க. சொல்லி அடி அடினு அடித்து வெளுத்து வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் நான் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணேன், ஒரு ஒரு நாளும் செத்து செத்து படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட நான் சொன்னேன், அதாவது ஹஸ்பண்ட்கிட்ட. அந்த கட்டத்தில் சொல்லும்போது தான் அவர் தான் இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறமா நான் வந்து இந்த இது ஈஸ்ட்ரோஜன் ஆண்ட்ரோஜன் இன்ஜெக்ஷன் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இன்ஜெக்ஷன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்குண்டான மெடிக்கல் ஒர்க்கெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இவன் உடம்பாலையும் சரி வெளி தோற்றத்தில் ஆம்பளையாக மாறுறதுக்கு ஆம்பளையாக மாறிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அதுக்கப்புறமா தாடி மீசையெல்லாம் முளைச்சி அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பளையாகவே மாறிடுறான். இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாமல் இவன் வாழ்ந்துட்டுருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு அப்புறமா தான் தெரிய வருது, தான் தேடிட்டு இருந்த தன்னோட உயிருக்குயிரான ஃப்ரெண்டு சூர்யா தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தான் லவ் பண்ணுற அர்ஜுனாக மாறி நிற்கிறான் அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் இவங்க ஓவராக ஷாக் ஆகிறாங்க, அழுது புலம்புறாங்க இந்த மாதிரிலாம் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாமல். அதுக்கப்புறமா அவன் ஹீரோ வந்து ஒரு தடவை சொல்கிறான், இந்த மாதிரி வந்து சடனாக உங்கள்கிட்ட சொல்லும்போது கண்டிப்பாக உங்களால் ஏற்றுக்க முடியாது, ஆனால் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன் கூட வாழணும்னு நினைக்கிறேன், பட் இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல, பட் நான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பட் நான் உடனே உங்கள்கிட்ட கம்பல் பண்ணல, நீ டைம் எடுத்துக்கோ, டைம் எடுத்துக்கிட்டு ஒரு 6 மாதம் 7 மாதம் கழித்து நம்ம மீட் பண்ணுவோம், அப்போ உன்னோட பதிலை சொல் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 6 மாதம் கழித்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணுற இடத்துல ஒரு அமைதியாகவே நிற்கிறாங்க. நின்ன இடத்துல அப்போ ஹீரோவோட வாய்ஸ் ஓவர் தொடங்குது. இந்த மாதிரி என்னோடய லவ் வந்து என்னோடய வாழ்க்கை முறையும் லவ்வையும் வந்து என்னையும் ஹீரோயின் இவங்க ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எதுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் சைடு திருப்பி விடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து படம் முடியுது. பட் இது ஒரு போல்டு அட்டெம்ட்டு, நல்லாவே பண்ணியிருக்காங்க படத்தை. பட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட டேரக்டர் விக்னேஷ் கார்த்திக் விஜய் டிவியில் வந்து கலகப்போவதியாரு, அதுக்கப்புறம் வந்து அதிதியது இதெல்லாம் சின்ன சின்ன ரோல் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக ஸ்டேஜ் ஷோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிலிம் கூட பண்ணார், ஏண்டா தலையில் எண்ணெய் வைக்கல அப்படிங்கிற ஒரு படம் பண்ணார். பட் அந்த படம் அந்தளவுக்கு ஒன்றும் ஃபேமிலியராக ஓடவே இல்லை. பட் அதுக்கப்புறம் செகண்டாக இவர் சில ஷார்ட் ஃபிலிம்ஸும் பண்ணியிருக்காரு. பட் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இவரோட 2வது ஃபீச்சர் ஃபிலிம் இந்த படம். இது ஒரு நல்ல ஒரு தரமான படம்னே சொல்லலாம். கண்டிப்பாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஹீரோயினோட ஆக்டர் நடிப்பும் சரி, அப்புறம் டைரக்ஷனும் சரி, எல்லாமே மேக்கிங்கில் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. அந்த வகையில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கறதுக்கு ஒரு தரமான படம்னு கண்டிப்பாக சொல்லலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.